ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு செல்விஸ் குக்கிங். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ கிருஷ்ண ஜெயந்தி ஸ்பெஷல் அவல் லட்டு. வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இப்போது நான் ஒரு கப்பு அவல் எடுத்திருக்கேன். இதை கொஞ்சம் தண்ணி ஊற்றி அலசி எடுத்துக்கலாம். கொஞ்சம் ஜூஸியாக இருந்தால் தான் நம்ம போடுற வெள்ளம் வந்து அதை வந்து அப்சர்வ் பண்ணோம். அதனால் நம்ம இதை கொஞ்சம் அலசி எடுத்துக்கலாம். ஒரு ரெண்டு தடவை அலசி எடுத்துக்கலாம். ஜூஸ் இருந்தாலும் ஃபில்டர் ஆகிடும். பாருங்க, எதுவும் இல்லை. இருந்தாலும் நம்ம அவல வந்து ஈரம் பண்ணி செஞ்சோம்னாக்கா நல்லா ஜூஸியாக இருக்கும் லட்டு. இப்போ நல்லா வாஷ் பண்ணியாச்சு அவல. இது எப்படியே தண்ணி இருட்டும், அதுக்குள்ளே நம்ம அடுப்பில் கடாயை வச்சு எடுத்துக்கலாம். இப்போ கடாயை வச்சு சூடாயிடுச்சு. கடாயில் நான் எதுவும் போடல. இப்போ அப்படியே அடுப்பு வந்து சிம்மில் வச்சு இதை கொஞ்சம் நல்லா ட்ரையாக வறுத்துக்கலாம். ஏன்னா கொஞ்சம் ஈரம் அதிகமாக இருந்தாலும் ரொம்ப குழஞ்சிடும். அதனால் நம்ம இந்த ஈரம் அப்சர்வ் பண்ணுறதுக்காக ஒரு ரெண்டு நிமிஷம் கிளறி எடுத்துக்கலாம். இப்போ கிளறியாச்சு. வாசனைக்கு ரெண்டு ஏலக்காய் இந்த மாதிரி உடச்சி போட்டுக்கோங்க. அப்போ தான் நல்லா வாசமாக இருக்கும். கிருஷ்ணருக்கு அவல்னா ரொம்ப பிடிக்கும் இல்லையா. நம்ம இந்த மாதிரி லட்டு செஞ்சு கிருஷ்ண ஜெயந்திக்கு படைக்கலாம். ரொம்ப ஈஸி, சிம்பிள் தான், சீக்கிரம் செஞ்சிடலாம். இப்போ நான் ஒரு அரை கப்பு தேங்காய் துருவி சேர்த்துருக்கேன். துருவின தேங்காய் மிக்சியில் போட்டு அரைக்க வேண்டாம். நம்ம அருவாமனையில் தேங்காவை நல்லா துருவி எடுத்துக்கலாம். இப்போ இதையும் நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் கிளறி விட்டுக்கலாம். இப்போ ஒவ்வொன்றா சேர்த்துடலாம். இப்போ நான் கொஞ்சமாக பேரிச்சம்பழம் கட் பண்ணி வச்சுருக்கேன். டேட்ஸ் வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருந்தேன், அதை இதில் சேர்த்துடலாம். இந்த லட்டுக்கு டேட்ஸ் போட்டு செய்யும் போது இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது ஆப்ஷனல் தான், வேணும்னா போட்டுக்கோங்க, வேணாம்னா பரவாயில்ல. நான் கொஞ்சமாக சேர்த்துருக்கேன், சாப்பிடும் போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். எல்லாத்தையும் போட்டு ஒரு ஒரு நிமிஷம் கிளறி கிளறிட்டா போதும். இப்போ நல்லா ட்ரை ஆகிடுச்சு. இப்போ இந்த நேரத்தில் நம்ம வெல்லம் சேர்த்துக்கலாம். இது வந்து நாட்டு சர்க்கரை அரை கப்பு சேர்த்துருக்கேன். ஒரு கப்பு அவல் எடுத்திங்கன்னா அரை கப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இதை போட்டு நம்ம அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிடணும். ஏன்னா அப்புறம் இந்த லிக்யூட் ஆகிடும், அந்த வெள்ளம் வந்து ரொம்ப தண்ணி ஆகிடும். அதனால் நான் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு தான் வெள்ளம் சேர்த்தேன். இப்போ அந்த சூட்லேயே நம்ம இதை கிளறிக்கலாம். பாருங்கள், இப்போ இந்த மாதிரி அந்த நம்ம தொட்டு பார்த்தாவே நமக்கு தெரியும் எப்படி லட்டு பிடிக்கிற பதத்துக்கு வந்துடுச்சு. இப்போ நான் கொஞ்சமாக கையில் நெய் தடைக்கிறேன். ஒரு ஒரு நிமிஷம் ஆற வச்சுட்டு நீங்கள் பிடிக்கலாம். ஏன்னா சூடாக இருந்தால் பிடிக்க வராது. அதனால் நம்ம ஃபேன் போட்டு ஆற வச்சுட்டு இப்போ பிடிச்சிக்கலாம். இந்த லட்டு நம்ம வெளியில் ஒரு வாரம் வச்சா கூட நல்லாயிருக்கும். முதல்ல நெய் சேர்த்து வறுத்திருந்தால் நம்ம இப்போ நெய் தடவி பிடிக்க வேண்டியதில்லை. நான் அப்போ நெய் சேர்க்கல, அதனால் இப்போ நான் கையில் நெய் சேர்த்துட்டு இப்போ பிடிச்சோம்னாக்கா அது நல்லா வாசமாக இருக்கும். கொஞ்சம் தண்ணி ஆயிடுச்சுன்னா வெல்லம் போட்டு கொஞ்சம் அரிசி மாவு கூட போட்டுக்கலாம். பாருங்கள், இப்போ நமக்கு அவல் லட்டு ரெடி ஆயிடுச்சு. இந்த கிருஷ்ண ஜெயந்தி நீங்களும் இதே மாதிரி அவல் லட்டு செஞ்சு கிருஷ்ணருக்கு கிருஷ்ண ஜெயந்தி கொண்டாடுங்க.